ஹலோ நண்பீஸ், வணக்கம் சொல்லி தையல் தாடல்கள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய பரோட்டாவுக்கு ரொம்ப பொருத்தமான எம்டி சால்னா ரெசிபி தான் போட போகிறேங்க. பாருங்கள் பரோட்டாக்கும் எம்டி சால்னாக்கும் எவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் தெரியுங்களா? இந்த காம்பினேஷனை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. இப்போ கடைகளெல்லாம் சாத்தியிருக்கு, அதனால் வீட்லேயே நம்ம பரோட்டாவும் எம்டி சால்னாவும் செஞ்சு சாப்பிட்லாம். நேற்று நான் வந்து பரோட்டா வீடியோ போட்டுட்டேன், இன்றைக்கி எம்டி சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம், அதில் தேங்காய் துருவல் வந்து அரை கப் போட்டுக்கலாங்க. வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாங்க. இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக கல்பாசி சேர்த்தணும், அரை டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு ரெண்டு துண்டு வரும் அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. பாருங்கள் இது புளின்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து கல்பாசி. இதை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க இது கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு ஒரு பட்டை எடுத்துக்கலாங்க. ரெண்டு பட்டை எடுத்திருக்கேன், ரெண்டு கிராம்பு எடுத்துருக்குறேங்க. இது கூடவே நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வலுவலுன்னு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இது எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட் தரும். சோம்பெல்லாம் சேர்த்திருக்கனால நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ ஒரு கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெய் காஞ்சி வந்ததும் நம்ம இது கூட வந்து ரெண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. இது நல்லா சிவக்க பொரிஞ்சு வரட்டுங்க. கூடவே வந்து மறுபடியும் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க. இதுதான் வந்து இந்த எம்டி சால்னாக்கு சூப்பரான டேஸ்ட் தரக்கூடியது. எம்டி சால்னா வந்து இந்த கல்பாசி சேர்த்து செஞ்சால் தான் அந்த ரோட்டு கடையில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டு அதே வாசனை தருங்க. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து தாகணும், எல்லா மளிகை கடைகளையும் கிடைக்குங்க. இப்போது அது நல்லா சிவந்து வந்தோன்னா ரெண்டே ரெண்டு பிரிஞ்சலை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். பெரிய இலையாக இருந்தால் ஒன்றே ஒன்று போதுங்க. கால் டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து தாளிக்கும் பொழுதே சூப்பரான ஒரு வாசனை வருங்க. மணக்க மணக்க இருக்க போகுது நம்மளுடைய ரோட்டு கடை சால்னா. இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்து நல்லா பொறி விட்டுக்கலாங்க. இதை நல்லா சேர்த்து வதக்கும் பொழுதே சூப்பரான வாசனை வருது. நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் நிறைய பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு இது சூப்பரான டேஸ்ட் தருங்க. இது வரைக்கும் தையல் தாடல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்குங்க. இப்போ பாதி அளவு தான் அந்த வெங்காயம் வதங்கியிருக்கு. நான் இப்போ கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கூட சேர்த்து வதக்குறேங்க. இப்போ பாருங்கள் 100 கிராம் அளவுக்கு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய போட்டுறாதீங்க. தக்காளி நிறைய போட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து புளிப்பு டேஸ்ட்டாக மாறிடும், ரோட்டு கடையில் இருக்க மாதிரியே இருக்காது. ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடணும். இந்த தக்காளி குறிப்பாக நல்லா மசிஞ்சு உங்களுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம வதக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நல்லா மசிஞ்சு வந்துடும். நான் பாருங்கள் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மூடி போட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவேன். மூடி போட்டு மூடி வைக்கும் பொழுது அந்த ஆவிலையும் அதில் வர தண்ணியிலையும் இது நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். பாருங்கள் நல்லா இந்த தக்காளியும் வெங்காயமும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காகத்தான் நம்ம அதை சேர்த்திருக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாங்க. எந்த அளவுக்கு மசாலாவை நீங்கள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குழம்புடைய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இது கூட சேர்த்திக்கலாங்க. எல்லா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா,
மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கணுங்க. இந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கும் போது தான் ரோட்டு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க. மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வாசனை வந்துட்டுருக்குங்க. இந்த ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த எம்டி சால்னா வாசனை அப்படியே மணக்க மணக்க வந்துட்டுருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பார்த்தீங்களா, தேங்காய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட், அதையும் இது கூட ஊற்றிக்கலாங்க. மிக்சி ஜாரில் 1 கப் தண்ணி ஊற்றி அந்த மிக்சி ஜாரை அலசி நம்ம அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து நம்ம வந்து இப்போது நல்லா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கி வைக்கலாங்க. 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மறுபடியும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சா போதுங்க. 5 நிமிஷத்தில் நமக்கு மணக்க மணக்க சூப்பரான ரோட்டுக்கடை எம்டி சால்னா நமக்கு ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நிற்கிது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இது கூட கூடுதலாக வாசனையும் சுவையும் தரக்காக 2 பொருள் சேர்த்துனா போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இதழ்களை கிள்ளி கழுவி அலசி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாலும் போடலாம். நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் இது பரோட்டாக்கு தான் வச்சு சாப்பிட்டோம். 2 வகையான பரோட்டா நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். 2 நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி 2 டைப் ஆஃப் பரோட்டா பார்த்துக்கோங்க. ஒன்று முட்டை ஊற்றி செஞ்சது, ஒன்று முட்டை சேர்க்காமல் செஞ்சது. எது உங்களுக்கு விருப்பமோ அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. கூடவே இந்த எம்டி சால்னாவே வச்சு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதில் கல்பாசி போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த ரோட்டு கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். கல்பாசி இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து ரோட்டு கடை எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பரோட்டா கூட இதை சாப்பிட்டோன்னு வைங்களேன், டேஸ்ட் அள்ளுங்க. நான் பரோட்டா ரெசிபி போட்டாச்சு, எம்டி சால்னா ரெசிபி போட்டாச்சுங்க. இனி போய் கடையை ஓப்பனாக இல்லை, நம்ம பரோட்டா சாப்பிட முடியலன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். வீட்லேயே செஞ்சு அசத்துங்க. நான் உங்களுக்காக தினம் தினம் இனி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். லாக்டவுன் முடிகிற வரைக்கும் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருங்க, அதுதான் முக்கியம். அதனால தான் குழந்தைகளுக்கு பிடிச்ச வகையான உணவுகளை அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு யோசிச்சு யோசிச்சு குழந்தைங்க சாப்பிட விரும்பக்கூடிய உணவுகளாக நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். போன ஊரடங்கில் நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். இந்த ஊரடங்குலையும் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.